பூநகரி பிரதேச செயலகம் முன்பாக இன்று காலை முதல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஆயிரத்து 1883 ஆண்டு தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிக்கமைய வயல் காணிகளை வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வலியுறுத்தினர். எழுபத்தி 1977 பிரச்சனைக்கும் பாதிக்கப்பட்டு 1983 கலவரத்திலையும் நாங்கள் பாதிக்கப்பட்டு அங்கேருந்து சிங்களவர்களால் அடிபட்டு இங்கே வந்து நாங்கள் வந்து 1983 ரெண்டு வருஷம் நாங்கள் அகதி கேம்பில் குடியமர்த்தப்பட்டு அதுக்கு பிறகு 1985 எங்களுக்கு இந்த வயல்காணியும் மேட்டுக்காணி 1.5 ஏக்கரும் வயல்காணி 1 ஏக்கரும் வழங்கப்பட்டது. அதை நாங்கள் துப்புரவு செய்து கொண்டு இப்படி இருக்கிற நேரம் தான் 1990 பிரச்சனை வந்தது. 1990 பிரச்சனைக்கு நாங்கள் எல்லாரும் அங்கங்கண்டு இடம்பெயர்ந்து போயிட்டோம். எல்லா மக்களும் ஒவ்வொரு திசையாக இடம்பெயர்ந்து போயிட்டோம். போயிட்டு வந்து இப்போ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நாங்கள் குடியமர்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் வயல்காணியை போய் துப்புராக கொண்டு போனால் இந்த புரஸ்ட்காரங்கள் பிடிச்சிட்டாங்க. அரவாசி காணியை வன்னேரியில் இருந்து அந்த கிராமத்தில் இருந்து அரவாசி காணியை பிடிச்சிட்டாங்க. அதால் எங்களுக்கு வயல்காணி இல்லை. எங்களோட மக்களும் எங்களோட பிள்ளைகளுக்கும் சரியான கஷ்டப்படுறோம். உழைப்பு ஒழுங்கான உழைப்பு இல்லை. மற்றது சரியான கஷ்டப்படுறோம். சாப்பாட்டு கூட அன்றாடம் சாப்பாடு கூட இப்போ இந்த 1 ஏக்கர் வயல்காணியை விதைச்சாலே நாங்கள் எப்படியாவது கஷ்டத்தை போக்கி கொள்வோம். அதால் நீங்கள் ஜெயபுரத்துக்கு வந்து பாருங்கள், அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள். எங்களோட மக்கள் உழைப்பு இல்லாமல் தொழில் வாய்ப்பு இல்லை, சரியான கஷ்டம் அன்றாட ஒரு நேரம். இப்போ இன்றைக்கு காலையில் எழுப்புனா என்ன பிள்ளைகளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புறது ஸ்கூலுக்குன்ற ஒரு சூழ்நிலையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றது இந்த இந்த வயல்காணியை எடுக்கிறதுக்குரிய நாங்கள் எத்தனையோ தடவை வந்து நாங்கள் கதைச்சிருக்கோம். ஜனாதிபதி ஆளுநருக்கு போன மாதம் கூட லெட்டர் கொடுத்தோம். மற்ற ஜனாதிபதி போன முறை அவருக்கா வந்திருந்தார் கிளிநொச்சிக்கு, அப்பையும் லெட்டர் கொடுத்தோம். நாங்கள் அதுக்கு ஒரு பதிலும் வரையில் திரும்ப இப்போ இந்த நேற்று முந்தநாள் வந்தார், அப்பவும் நாங்கள் லெட்டர் கொண்டு போனோம். நாங்கள் கையில் கொடுப்போம் மட்டும் கொடுக்க விட இல்லை, அங்கே போலீஸால் வாங்கிட்டாங்க. தற்போது தமக்கு வழங்குவதாக கூறிய காணியை வனவள பாதுகாப்பு பிரிவினர் உரிமை கொண்டாடி வருவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினர். எனவே குறித்த காணிகளை தமக்கு வழங்குமாறு கூறியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பூநகரி வாடியடி சந்தியில் இருந்து பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதேச செயலகம் வரை சென்று ஜனாதிபதிக்கான மகஜர் ஒன்றை கையளித்தனர். குறிப்பிட்ட காணிகளை அவர்கள் அந்த மூழ்குடியேற்றத்தின் பின்னர் கையகப்படுத்த முடியாமல் அல்லது மீள பயன்படுத்த முடியாமல் கரிய காரணம் அந்த பகுதியிலே மிதிவெடி அபாயம் இருந்தது தான் காரணம். அதன் பிறகு கடந்த ஆண்டு தான் அதற்குரிய மிதிவெடி அகற்றல் செயற்பாடுகள் யாவும் பூர்த்தியடைந்திருந்தன. 373 பேருக்கு மீட்டு நில காணிகள் வழங்கப்பட்டிருந்தன குடியிருப்புக்காக. இந்த மக்களுடைய அறிக்கைகள் அல்ல அந்த காலப்பகுதியில் கடமையாற்றிய கிராம உத்தியோகத்தர்களது அறிக்கையின் பிரகாரம் அதே காலப்பகுதியிலே அவர்களுக்கு வயல்காணிகளும் வழங்கப்பட்டிருந்ததாக எங்களுக்கு அறிய கிடைத்திருந்தது. அதன் பிரகாரம் நாங்கள் அந்த வரைபடங்களை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்த போது நில அளவை நாயகம் திணைக்களத்திலே தற்போது கிளிநொச்சி மாவட்டத்திலே தற்போது அதற்குரிய வரைபடங்கள் எவையும் இல்லை என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது. நாங்கள் அதை மத்திய பதிவேட்டரையிலிருந்து பெற்று சமர்ப்பிக்கிறதுக்குரிய முறையான வேண்டுகோளை செய்திருக்கின்றோம். இது தொடர்பிலே வெறும் பல நிறுவனங்கள் விசேடமாக சட்ட உதவி ஆணைக்குழு உட்பட பல நிறுவனங்கள் இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்து நில அளவை நியாயத்துடன் தொடர்பு கொண்டும் அதை பழைய வரைபடங்களை அடையாளப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மாவட்ட மட்டத்திலே தொழில்நுட்ப குழு பரிந்துரைக்காக இந்த விடயம் சமர்ப்பிக்கப்பட்டு அவர்களுடைய அறிக்கையோடு சேர்த்து ஜனாதிபதி செயலகத்திலே நடக்கின்ற தேசிய தொழில்நுட்ப குழுவினுடைய பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்குரிய கால பகுதியை உண்மையிலே விரைவிலே நடக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மேலும் பூநகரி பிராந்திய வனவள பாதுகாப்பு திணைக்கள அலுவலகத்திற்கு சென்று தமது காணிகளை கையளிக்குமாறு தெரிவித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர். பத்து